இருபத்தி ஒரு பைத்தியம் படுத்தி இருப்பாங்க. ஒவ்வொரு பைத்தும் ஆரம்பத்தில் அறிவு வந்தா கடைசியில அறிவுல தான் முடியும். வெயில் ஆரம்பிச்சா ஒரு பைத்து வெயில் தான் முடியும். உதாரணமாக உசல்லி சலாத்தன் தம்ல உள்ள சமா, அப்ப உசல்லியில ஆரம்பி எழுத்து அழிவு. அலாமன் லஹு அல உலா தத்தபவு, இப்ப முத்தபவுளை கடைசி எழுத்து அழிவு. அப்ப ஆரம்பத்துல எந்த எழுத்துல ஆரம்பிக்குமோ அந்த எழுத்துல தான் நம்ம பைத்து முடிச்சிருப்போம். இது விலாயத்தில் தான் நடப்போடுமே தவிர சாதாரண அறிவு அறிவுள்ளவர்களினால இது செய்ய முடியாது. இப்படி இருபத்தி ஒரு பைத்து படித்து வைக்கிறது. அப்ப இந்த தரவியாவுக்கு தகமீஸ் என்கிறத பார்த்திருந்து தானமில்லைக்கு தெரியாவுக்கும் ஒரு தகமீசு எல்லோரும் நேரம் ஆசைப்பட்டாங்க. தகமீஸ் என்று சொன்னா ரெண்டடிக்கு முன்னால மூணடியை கூட்டி அஞ்சடி ஆக்குறது. ரெண்டடிக்கு முன்னால மூணடி கூட்டி அஞ்சடி ஆக்குறது. இப்படி செய்யணும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு கனவு கண்டான். அது கேரளத்தில் வச்சு கண்ட கனவு தான். கப்பல் ஏறத்துக்கு அப்படியே ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தூங்கிட்டாங்க. அந்த கனவுல ஒரு ஜனாதா, அந்த ஜனாதா போட்டிய மதீனமா நகரத்திலிருந்து சில பேர் தூக்கிட்டு வந்து கைபத்துள்ளாவை தவாபு செஞ்சு போட்டு பனி ஷைபா என்ற வாசலில் வச்சு போட்டு போயிட்டாங்க. அந்த ஒட்டிகள இருந்தது யாரு? நாயகம் சல்லல்லாஹு அவங்களுக்கு ஒளிஞ்சேறதுக்கு ஒரு நாள் தண்ணி குளிக்க கொடுக்குறார். அதே நேரத்தில் ஒரே தூங்கிட்டான். தூங்கின உடனே நாயகம் சல்லல்லாஹு கனவுல வந்தாங்க. எப்படி முர்தா ஷரீப் நாயகம் சல்லல்லாஹு அவர்களினால அங்கீகாரம் பெற்றுதோ அதே போல அப்ப முர்தா ஷரீப் இதுக்கு பின்னால் இமாம் ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவங்க ஹிஜ்ரி 780 உள்ளவங்க. அதுக்கு முன்னால்தான் இந்த ஹிஜ்ரியா கோபம் செய்யப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஹிஜ்ரியாக நாயகம் சல்லல்லாஹு அலைஹிவங்க கையில எடுத்து என்ன அழகா என்னை பற்றி பாடியிருக்கிறார், என்ன அழகா என்னை பற்றி என்ன பற்றி பாடியிருக்கிறார் என்று சஹாபா பெருமக்களுக்கு அதை பிரட்டி 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 பற்றி காட்டி காண்பிக்கிறார். அப்ப இது கனவுல நடந்தது. அப்ப அபூபக்கர் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னுடைய வித்திரியாவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டாங்க, எங்கிறத விலகி கொண்டார். இப்ப யாராவது கேட்கலாம், ரசூலுல்லாஹ்வுக்கு எழுதுறது தெரியாது, படிக்க தெரியாது, அப்படியானவங்க எப்படி அந்த எழுதினத்தை வாசித்தாங்க இருக்காங்களா? ரசூலுல்லாஹ் எழுத படிக்க தெரியாதவங்க அல்ல, எழுத படித்த பிறரிடத்துல தேவையற்றவர்கள் அதான் இருக்கும். எழுத படிக்க தெரியாதவர்கள் அல்ல, பிறரிடத்துல எழுதவும் படிக்கவும் தேவை அற்றவர்கள். படிப்பதற்கு இந்த உலகத்தில் யாரிடத்திலும் தேவையற்றவர்கள் என்கிறத